அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். அடக்கடவுளே, பூகம்பம் வந்துருச்சு! டிங் டிங். கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம், எல்லாரும் மாட்டி இருந்திருப்போம். ஆமாமா, சைக்கிள் கேப்ல நான் எஸ்கேப் ஆகி வந்த. இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கிணச்சி. அதெல்லாம் சரி, உன் கையில வச்சிருக்கியா அது? என்னது? நீங்க வேற மாதிரி நினைச்சிட்டீங்க. ஒருவேளை அது உண்மையிலேயே பூகம்பமா இருந்திருந்தா நம்ம எல்லாரோட கதையும் என்னவா ஆயிருக்கும்? திடீர்னு பூகம்பம் வந்ததும் பயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, ரொம்ப பயந்துட்டேன். அது நடக்க வாய்ப்பே இல்ல. அட்டோரி என்ன தைரியமா இருந்தா இல்ல, நாம எல்லாரும் தைரியம்னா என்னன்னு அட்டோரி கிட்ட தான் கத்துக்கணும். என்ன செய்வ? அப்பா, இப்ப உங்ககிட்ட நீங்க தான் செய்யணும். ஆமாமா, நான் எப்பவுமே தைரியமா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வெளியில போற வழியை கண்டுபிடிக்கணும். ஆமாமா, வெளியில போற ரூட்டை முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இங்க கிளாஸ்ல ரெடி பண்ண பொருட்கள் நிறைய இருக்கு, முதல்ல நான் போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். பூகம்பம் வந்தா முதல்ல நெருப்பு மேலதான் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஆனா என் ரூம்ல நெருப்பு சம்பந்தமா எதுவுமே இல்லையா ஹட்டோரி? சரி, பூகம்பத்தை விட ஒருவேளை உன் ரூம்ல தீ பிடிச்சிருச்சுன்னு அப்ப நீ எப்படி வெளியில வருவ? யோசிச்சு சொல்லு. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிதான். இரு வர, போடுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பிக்கி பேங்க எடுக்கணும். பரவாயில்லையே, பையனுக்கு படிப்பு மேல கூட அக்கறை இருக்கே. இல்லையா பின்ன, நான் டெஸ்ட்ல முதல் முதல்ல 40 மார்க் வாங்கியிருக்கேன், அது இதுலதான் இருக்கு. ஒருவேளை உண்மையாவே பூகம்பம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? செஞ்சு காட்டு ஷின்சோ. என்னது? அப்ப நீங்க வந்து காப்பாத்துவீங்க? நல்ல கதை. நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு சிஷிமாரு. ரொம்ப ஈஸி. சிஷிமாரு, எங்க போற? சீக்கிரம் வா, பூகம்பம் வருது. நீங்க பாராட்ட போற. மறந்துட்டேன். நல்ல வேளை, எல்லாரும் பத்திரமா வெளியில வந்துட்டோம், யாருக்கும் எதுவும் ஆகல. எனக்கு என்னவோ நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது. ஆமா, என்ன இது, எதுக்காக இதை கையில எடுத்துட்டு வந்தீங்க? பின்ன, இதுலதானே எங்க அப்பா அம்மா போட்டோ இருக்கு. என்ன கேக்குறியே, உன் கையில புக் இருக்க, என்னது? நானும் மறந்து போய் புக் எடுத்துட்டு வந்துட்டேன், சாரி.
என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, நாம வந்துட்டோம் கெனிச்சியே காணுமே. இத வந்துட்டு முக்கியமான சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. இதென்ன அவ்வளவு முக்கியமான பொருளா கெனிச்சி? அப்படி பாக்கிறது இத கவித்து பாரு, இங்க பத்தியா காசை ஒட்டி வச்சிருக்க. நம்ம பையன் உண்மையிலேயே அறிவாளிதான். இல்ல நான் கொடுக்க மாட்டேன். என்னது இதுல நீங்க பணத்தை உடைச்சு வச்சிருக்கீங்களா? எந்த பாத்துக்கிட்டு இருக்கே, இங்க வந்து பாரு, வெறும் பணமா கொட்டிக்கிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அந்த பணம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம், அது ஒண்ணு சும்மா வரல. நாங்க மட்டும் என்ன பக்கத்து வீட்ல இருந்து திருடிட்டா வந்தோம்? இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு முலையில முகத்தை திருப்பிட்டு உட்காந்தா நல்லவா இருக்கு? இது ஒரிஜினல் பூகம்பமா தெரியல. என்ன இது, நிலாதிரவு மேல இருந்து வர மாதிரி இருக்கே பாருங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியலையே. திருடன் இல்ல, திருடனை காட்டி கொடுத்ததுக்கு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பாப்புலரான ஆளு. ஏன்டத பாரு, போகா நிஞ்சா டெக்னிக் மேஜிக் ஹேண்ட். எனக்கு சம்பந்த மேல நான் இதை பண்ணல, யார் இதை பண்ணிருப்பா? ஒரு விளக்கு ஆத்துல விழுந்துருச்சோ தெரியலையே. உன்கிட்ட ஏதாவது கதை இருக்கா? கெனிச்சி கதையெல்லாம் சொல்ல மாட்டான், அவனே சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கான். அட கடவுளே, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? கெனிச்சிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதல்ல? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் சரி யுமிக்கோ, பேப்பர்ல நடந்த கதையை மட்டும் தானே எழுதணும். கிடையாது. யுமிகோ, உன்ன பாக்க கெனிச்சி வந்திருக்கான் பாரு. ஹலோ கெனிச்சி. யுமிகோ, என்கிட்ட சூப்பரான ஒரு கதை இருக்கு. அது என்ன தெரியுமா? கெனிச்சி தண்ணி மேல நடக்க போறான். நீ என்ன சொல்ற? நாளைக்கு ஒரு நிஞ்சா டெக்னிக்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன், நிச்சயமா அது ஃபேமஸ் ஆகும்பா. என்னது, அப்படியா? கேக்க சந்தோஷமா இருக்க, அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா ஆமா, நல்ல ஐடியா தான். நீ மட்டும் இத பண்ணா அப்புறம் எல்லாருக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும் யுமிகோ. ஒருவேளை ஹட்டோரி ஹெல்ப் பண்ண வந்துட்டான்னா? என்னது, இத கத்துக்க ஒரு வருஷம் ஆகுமா? எப்ப அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு இப்பவே இத கத்துக்கணும், சொல்லி கொடு ஹட்டோரி. இந்த ஒரு டெக்னிக் கத்துக்கவே ஒரு வருஷம் ஆகும், மத்ததெல்லாம் கத்துக்கணும்னா பல வருஷங்கள் ஆகும். பரவாயில்லையா உனக்கு? சொல்லு சொல்லு. என்னப்பா கடைசியில இப்படி மாட்டி விடுற? சரி விட, என் திறமைக்கு இதெல்லாம் கால் தூசு. பத்தியா ஹட்டோரி, உள்ள போவே இல்ல.
நான் எப்படி தண்ணி மேல நடக்க போறேன்னு தெரியல. கேனிச்சி, ஓ, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கியா யுமிகா? சொல்லு. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லலாம்னு வந்தேன். கெமமாக்கியால செய்ய முடியாதது நீ செய்ய போறியாமே. அதுனது கெனிச்சியால நிஞ்சா டெக்னிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கெனிச்சி. உனக்கு பிரச்சனை இல்லனா அந்த கதையை நான் எழுதட்டுமா? என்ன யுமிக்கோ, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? எழுது, உன் நம்பிக்கை வீணா போகாது. நான் தண்ணில நடந்து காட்டுவேன் யுமிக்கோ. ஹட்டோரி, எனக்கு வேற வழியே தெரியல, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹட்டோரி, ப்ளீஸ். உன் ஆசையை நிறைவேற்றுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது கெனிச்சி. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். அது போதும். மாட்டே தலைவலி தாங்க முடியலையே. பல வருஷங்கள் பிடிக்கும் கெனிச்சி, எப்படி உன்னால முடியும்? எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? ஒரு பொண்ணுக்காக கெனிச்சி எப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவன் நிலைமையை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நானே மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. டிங் டிங்.